2021 ஆண்டின் மார்ச் மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். மார்ச் 15 தேதி மீன ராசிக்கு பெயர்கின்றார். கும்பராசியில் சஞ்சரிக்கும் புதன் மார்ச் 17 தேதி என்று மீன ராசிக்கு மாறுகின்றார். மகர ராசியில் சஞ்சரிக்கும் புதன் மார்ச் 11 தேதி கும்பராசிக்கு மாறுகின்றார். ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். செவ்வாய் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். சூரியனுடன் இணையும் சுக்கிரன் மார்ச் 26 தேதி அஸ்தமனம் ஆகின்றார். மகர ராசியில் குருவும் சனியும் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார்கள். குரு பகவான் ஏப்ரல் 5 தேதி கும்பராசிக்கு அதிசாரமாக பெயருகின்றார். அதன் தாக்கத்தை இம்மாதத்தின் பிற்பகுதியில் இருந்தே உணர தொடங்குவீர்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அன்பான தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 5 சுக்கிரன் பலமாக இருக்கின்றார். மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் 3 இடத்தில் சிறப்பாக அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. குரு பகவானும் செவ்வாயும் சேர்க்கையும் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் வழங்க உள்ளார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் எந்த செயலை எடுத்தாலும் சற்று பொறுமையாக செயல்படுவது நல்லது. 5 சுக்கிரன் அமர்ந்து 11 இடத்தை பார்ப்பதால் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் விவேகம் வேண்டும், வேகம் வேண்டாம். அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்கள் தினமும் கணபதி ஆலயம் சென்று வர கல்வி சிறப்பாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் மகிழ்ச்சி தரும் தகவல்கள் வந்து சேரலாம். குறிப்பாக உங்களின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளும் இட மாற்றங்களும் கிடைக்கும். விட்டு போன சொந்தங்கள் மீண்டும் வந்தினையும் உடல்நிலையில் இருந்து வந்த நோயாகல அவ்வப்போது சில மாற்று மருத்துவத்தை நீங்கள் கையாளுவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு அதிர்ஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் குடும்பத்தில் சுமூகமான சூழல் உருவாகும். குடும்ப உறவுகளுடன் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். உங்கள் நிதிநிலையும் சிறப்பாக இருக்கும். கடன் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கடன் வாங்குவதும் கொடுப்பதும் கூடாது. நீங்கள் பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். அதனால் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் சிறு சிறு உபாதைகள் வந்து நீங்கும். மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரை இளம் வயது தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களின் காதலுக்கு நண்பர்கள் துணை புரிவார்கள். உங்கள் காதல் குறித்த முடிவுகளை நீங்கள் அவசரப்படாமல் எடுக்க வேண்டும். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை இருக்கும். திருமண வாழ்வின் இணக்கத்திற்காக நீங்கள் சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் கடினமாகவும் உழைக்கக்கூடியவர். நீங்கள் பண விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். நிதிநிலை விஷயங்களில் சுதந்திரமாக செயல்பட விரும்புவீர்கள். அதனால் நீங்கள் சேமிக்க முடியாமல் போகலாம். உங்கள் குழந்தைகளின் எதிர்கால நலனிற்காக சிறிது சேமித்து வைப்பது நல்லது. நிதிநிலையில் முன்னேற்றம் காண்பதற்கு அங்கீகார பூஜை செய்து வழிபட்டு வாருங்கள். வேலை வாய்ப்பு. புதிய பணியில் சேருபவர்கள் தங்கள் பணியிடத்தில் சில பதட்டமான சூழலை சந்திப்பார்கள். பணி நிமித்தமாக வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அதனால் நீங்கள் சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். உங்களின் நேரம் தவறாமை பணியாற்றும் திறன் கண்டு மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். சக பணியாளர்களுக்கு நீங்கள் முன் உதாரணமாக செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இம்மாதம் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் மாதமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைத்து அதனால் நீங்கள் பெருமைப்படுவீர்கள். தாய் வழி ஆதரவு திருப்திகரமாக இருக்கலாம். உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். விருப்ப ஓய்வில் வெளிவந்து தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதத்தின் 2 பாதி சிறப்பானதாக இருக்கும். முதலீட்டாளர்கள் மூலம் செய்யப்படும் தொழில் முதலீடுகள் குறித்து நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம்.
உங்கள் பழைய நண்பர் ஒருவர் மூலம் தொழில் குறித்த ஆலோசனைகளை பெறுவீர்கள். தொழில் என்றால் போட்டியாளர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதை பற்றி வருத்தப்படாமல் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முயற்சிகளை மேற்கொண்டால் நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும். உங்களின் நேர்மறை மற்றும் விடாமுயற்சியின் மூலம் வெற்றி காண்பீர்கள். மேலதிகாரிகள் மேற்கொள்ளும் புதிய பணிகளுக்கான முயற்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு அளிப்பீர்கள். இந்த மாதத்தின் இடைப்பகுதியில் சில பணி வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம். எனவே எந்த வேலையை ஒப்புக்கொள்வது என்ற குழப்பம் ஏற்படும். நீங்கள் நிதானமாக ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து முடிவுகளை எடுப்பது நல்லது. வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள். கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. சென்ற மாதத்தில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவு பண்டங்களை தவிர்த்து விடுவது நல்லது. கீரை வகைகள், பால், பழங்கள் ஆகியவற்றை அதிகம் எடுத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி, யோகா, தியானம் செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு விஷ்ணு பகவானை பூஜை செய்து வாருங்கள். மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல ஞாபக சக்தியை பெறுவார்கள். உங்களின் புத்திசாலித்தனம் ஆசிரியர்களால் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரைப்படி மாணவர்கள் நடந்து கொள்வது நல்லது. உங்கள் இளைய உடன் பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதன் மூலம் உங்களை மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். கவனத்தை சிதறவிடாமல் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம் பிரகாசமான வாழ்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கல்வியில் மேன்மை அடைவதற்கு சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். சுப நாட்கள் என்று பார்த்தால் 4, 5, 6, 24, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். சிறிது கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் 1, 2, 10, 12, 23, 30 ஆகிய நாட்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் கடவுள் வழிபாடு, தியானம் செய்து நேர்மறை சக்திகளை வரவழைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். பரிகாரம்: செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு குரு கவசம் பாடி கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். இந்த மார்ச் மாதம் சனி பிரதோஷம் வருகின்றது. பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வாருங்கள். சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் ஏற்றி வெற்றிலை மாலை சாற்றி வாருங்கள். உங்களால் முடிந்தால் வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை அளியுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் மாதமாக இருக்கும்.